தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் நம்ம நாயகன் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் குறித்து வந்து பார்த்தோம். இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்நாடக மாநிலத்தோட முதல்வர் சித்தராமையா குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்று அவருடைய 76வது பிறந்தநாள். அவருக்கு வந்து நம் நாயகன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தற்போது முதல்வராக கடுமையான நெருக்கடியான ஒரு சூழலில் தான் இருக்கார். ஒரு புறம் பார்த்தா அந்த வால்மீகி பழங்குடியினருக்கான அந்த பணம் ஒதுக்குனதில் முறைகேடு, அந்த பிரச்சனை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருது எதிர்கட்சிகளால். தற்போது அப்படின்னு பார்த்தோன்னா மைசூரில் அவங்க மனைவி பார்வதிக்கு ஒதுக்கிய நிலத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, சித்தராமையா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தீவிரமான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர் ஆப்ரகாம் ஆளுநர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஆளுநர் அது குறித்து வந்து விளக்கம் கேட்டு சித்தராமையாவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஆனாலும் கூட ஆளுநர் வந்து அந்த புகாரையெல்லாம் வந்து நிராகரிப்பார். என் மீது வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த ஊழல் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் என்னோட தலையீடு எதுலேயுமே இல்லை, நிலம் ஒதுக்குனதில்லை. ஏற்கனவே பாஜக அரசு எந்த முறையை பின்பற்றினாங்களோ அதே முறையை பின்பற்றி தான் மாற்று நிலம் பார்வதி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கமும் கொடுத்துருக்காரு. இரண்டாவது முறையாக கர்நாடகாவோட முதல்வராக சித்தராமையா இருக்கார். ஆனால் சித்தராமையா ரொம்பவே ஒரு எளிய பின்புலத்திலிருந்து தான் இந்த உயரத்தை வந்து எட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். சித்தராமையா மைசூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் பிறந்தவர். சித்ராமணஹண்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவரோட மகனாக பிறந்தவர். மைசூர் பல்கலைக்கழகத்தில் தன்னோட இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாரு. சட்டப்படிப்பையும் வந்து சித்தராமையா வந்து முடிக்கிறாரு. மாணவர் காலகட்டத்திலே, மாணவராக இருக்கும்போதே வந்து அரசியலில் மிக தீவிரமான ஈடுபாடு வந்து சித்தராமையாவுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் வந்து 1947 சுதந்திரம் அதற்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து அவர் பிறந்தவர். அந்த வகையில் அவர் வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது எமர்ஜென்சி உள்ளிட்ட விஷயங்கள் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது. அதனை ஒற்றி சோசியலிச கருத்துக்களால் ஈர்க்கப்படுறாரு. சோசியலிச சிந்தனையோட மாணவராக இருக்கும்போதே அந்த போராட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களை வந்து கலந்துக்கிறாரு. வழக்கறிஞர் ஆனதுக்கு பிறகு லாயர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு விவசாயிகளோட ஒரு வழக்கறிஞராகவும் வந்து சித்தராமையா இருக்காரு. ரொம்பவே ஒரு ஆக்டிவான அரசியலில் இருந்துட்டு வர காலகட்டத்தில் லோக்தல் கட்சியிலையும் வந்து சித்தராமையா வந்து கட்சியிலையுமே இணைந்து அந்த அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னுமே செயல்பட்டுட்டு வராரு. இந்த நிலையில் 1983 கர்நாடக சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போது ஜனதா கட்சி தலைவராக இருந்த தேவகவுட கிட்ட சித்தராமையா வந்து தான் வந்து தேர்தலில் நான் போட்டிடணும் அப்படின்ற தன்னோட விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாரு. ஆனால் அப்போது வந்து தேவகவுடாவுக்கு சித்தராமையா மேலே ஒரு பெரிய அளவில் ஒரு ஈடுபாடு இல்லை. தவிர அவர் ஒரு சமூக ஆர்வலராக சித்தராமையா இருக்கார். அப்போது வரைக்கும் அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு சமூக செயற்பாட்டாளராக அறியப்பட்டதுனால தேவகவுடா வந்து அவருக்கான இடத்தை வந்து கொடுக்க மறுத்துறாரு. அப்போது வந்து கர்நாடகாவில் பஞ்சாயத்து ராஜ் உள்ளிட்ட விஷயங்களை வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்தவரும், குடிநீர் திட்டங்களை கர்நாடகா முழுவதுமாக கொண்டு சேர்த்தவருமான அப்துல் நசீர் அவரோட அறிமுகம் வந்து சித்தராமையாவுக்கு வந்து கிடைக்குது. அப்துல் நசீரை தான் தன்னோட அரசியல் குருவாக வந்து சித்தராமையா வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து அவர் தான் வந்து சித்தராமையாவுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அதாவது 1983 தேர்தலில் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் நீங்கள் சுயேச்சையாக போட்டுக்கிடுங்க அப்படின்ற ஆலோசனையை வந்து வழங்குறாரு. அந்த வகையில் முதல் தேர்தலில் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் சித்தராமையா சுயேட்சையாக போட்டியிடுறாரு. அப்போது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜெய தேவராஜ் அரசை விட 3400 வாக்குகள் அதிகமாக பெற்று முதன்முறை சட்டமன்ற உறுப்பினராக சித்தராமையா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போதைய ராமகிருஷ்ண ஹெக்டே அரசுக்குமே வந்து சித்தராமையா வந்து ஆதரவு வந்து கொடுக்குறார். கன்னட மொழியை அலுவல் மொழியாக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து, கன்னட மொழியை மாநிலம் முழுவதும் கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு வந்து கன்னட காவல சமிதி அப்படின்ற அமைப்பு வந்து கர்நாடகாவில் உருவாக்கப்படுது. அந்த அமைப்புக்கு சித்தராமையா வந்து ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து தலைவராக்குறாரு. அங்கே அவரோட செயல்பாடுகளை பார்த்துட்டு தேவடாவுக்கே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துடுது. அது மட்டுமல்ல, சித்தராமையா அடிப்படையில் இந்த குருபா இந்த ஆடு மேய்க்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து மைசூர் பகுதியில் வந்து பரவலாக வந்து வாழ்கிறாங்க. அந்த வகையில் ஜனதா கட்சியை வந்து பரவலாக கொண்டு சேர்ப்பதற்கு ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள், அவர் விவசாயிகளோடும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கார். அந்த வகையில் கட்சியை வந்து பரவலாக்குவதற்கு சித்தராமையா கண்டிப்பாக உதவுவார் அப்படின்னு
தேவடவுமே சித்ராமையை வந்து தன்னோட டீமில் ஒருத்தராக வந்து சேர்த்துக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக 1985 தேர்தலில் வருது, மீண்டுமே சாமுண்டீஸ்வரி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக சித்ராமையா வந்து வெற்றி பெறுறாரு. அப்போது கால்நடைத்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக சித்ராமையா வந்து வெற்றி பெறுறாரு. அதிலிருந்தே சித்ராமையாவோட அந்த அரசியல் வளர்ச்சி, அவரோட செல்வாக்கு எப்படி இருந்தது உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் கால்நடை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக சித்ராமையா வந்து வர்றாரு. அடுத்ததாக 1989 தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தோம்னா ஜனதா தளம், சமாஜ்வாடி அப்படின்னு இரண்டு கட்சிகளாக வந்து பிரியுது. அப்போது சாமுண்டீஸ்வரி தொகுதியில் போட்டியிட்ட சித்ராமையா காங்கிரஸ் வேட்பாளரான ராஜசேகர் மூர்த்தி கிட்ட கிட்டத்தட்ட 6000 வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாரு. சித்ராமையாவோட அந்த அரசியல் பயணத்தில் இது முதல் தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து 1991 மீண்டும் ஜனதா தளம் சார்பில் ஒப்பல் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. கடுமையான அந்த போட்டியில் சித்ராமையா 11000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை வந்து தழுவுறாரு. முதல் இரண்டு தேர்தல் வெற்றி, அடுத்த இரண்டு தேர்தல் தோல்வி அப்படின்ற மாதிரி சித்ராமையாவோட அரசியல் பயணம் வந்து அமைது. ஆனால் 1992 ஜனதா தளத்தோட மாநில பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு சித்ராமையா வந்து தேர்வு செய்யப்படுறாரு. 1994 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் குருசாமியை விட 32,000 அதிகமான வாக்குகள் பெற்று சித்ராமையா வந்து வெற்றி பெறுறாரு. அது மட்டுமல்ல, அப்போது அமைந்த ஜனதா தள அரசு தேவகுடா முதலமைச்சராக இருக்காரு. அந்த அமைச்சரவையில் சித்ராமையா வந்து நிதியமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. 1996 தேவகுடா இந்தியாவோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போது JH பாட்டீல் முதலமைச்சராகிறாரு. அப்போது சித்ராமையா கர்நாடகாவோட துணை முதலமைச்சராக சித்ராமையா வந்து பொறுப்பேற்கிறாரு. தொடர்ச்சி 1999 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் மீண்டுமே சித்ராமையாவோட அரசியல் பயணத்தில் ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி தொகுதியில் போட்டியிட்டு மீண்டுமே வந்து தோல்வியை தழுவுறாரு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஜனதா தளம் பல்வேறு சிறு சிறு கட்சிகளாக வந்து பிரியுது. அந்த வகையில் தேவகுடா தலைமையில் ஒரு மதச்சார்பட்ட ஜனதா தளமாக 1999 மாறுது. அப்போது அந்த கட்சியோட மாநில தலைவராக சித்ராமையா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2004 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போதும் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் தான் சித்ராமையா போட்டிடுறாரு. போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெறுறாரு. அது மட்டுமல்ல, அப்போது ஜனதா தளம், மதச்சார்பட்ட ஜனதா தளம், காங்கிரஸ் கூட்டணி அரசு அமையுது. அந்த கூட்டணி அரசில் சித்ராமையா துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1994 அமைந்த ஜனதா தள அரசில் தேவகுடாவுக்கு பிறகு இரண்டாவது பவர்ஃபுல் ஒரு நபராக சித்ராமையா வந்து இருந்தார். அது மட்டுமல்ல, மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்குள்ளேயுமே தேவகுடாவுக்கு அடுத்து ஒரு மதிக்கக்கூடிய தலைவராக, இரண்டாம் தலைவராக, நம்பர் 2 சித்ராமையா தான் இருக்கிறாரு. ஆனால் 2004 பிறகு கட்சிக்குள்ளே வந்து குமாரசாமி அவரோட ஆதிக்கம் அப்படின்றது மெல்ல மெல்ல வளர தொடங்குது. அந்த சூழ்நிலையில் அப்போது மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி வந்து முறியுது. பாஜகவோட கூட்டணி அமைத்து குமாரசாமி வந்து முதல்வராகவும் மாறாரு. அதனால் கட்சியில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது. தொடர்ச்சியாக மதச்சார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து சித்ராமையா வந்து விலகிறாரு. விலகி அனைத்து மக்களுக்கான சமூக நீதி இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. தலித், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் அப்படின்னு அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி பேரணிகள் போகிறாரு. மிகப்பெரிய அளவில் பேரணிகள் உள்ளிட்ட விஷயங்களை வந்து நடத்துகிறாரு. ஆனால் காங்கிரஸ்லேருந்து சோனியா காந்தி வந்து நீங்கள் வந்து காங்கிரஸில் இணைந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த நிலையில் 2006 சித்ராமையா தன்னை வந்து காங்கிரஸில் இணைச்சிக்கிறாரு. அந்த அமைப்பையும் காங்கிரஸோட இணைச்சிடுறாரு. அந்த வகையில் 2006 முதல் காங்கிரஸில் வந்து சித்ராமையா வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து சித்ராமையா ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறாரு. ஏன்னா மதச்சார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து எம்எல்ஏ ஆனதுனால அதனை ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து 2006 ஒரு இடைத்தேர்தலை சாமுண்டீஸ்வரி தொகுதியில் சந்திக்கிறாரு. அந்த தேர்தலில் சித்ராமையாவுக்கு எதிராக மதச்சார்பற்ற ஜனதா தளம் மிக தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. அப்போது மதச்சார்பற்ற ஜனதா தளம் அரசும் அப்போ வந்து இருந்தது. ஆனால் கடுமையான எல்லா சவாலையும் மீறி 256 வாக்குகள் வித்தியாசத்தில் சித்ராமையா வந்து எம்எல்ஏயாக வந்து தேர்வு பெறுறாரு. தொடர்ச்சியாக 2008 தேர்தலில் தன்னோட தொகுதியை சித்ராமையா மாற்றிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரியிலிருந்து வர்ணா தொகுதியில் சித்ராமையா போட்டிடுறாரு. போட்டியிட்டு அந்த தேர்தலையும் வெற்றி பெறுறாரு. அப்போது காங்கிரஸ் ஆட்சி வந்து அமையல. அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக சித்ராமையா செயல்படுறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோன்னா 2013 தேர்தல். 2013 தேர்தலில் வர்ணா தொகுதியில் சித்ராமையா போட்டிடுறாரு. போட்டியிட்டு அந்த தேர்தலையும் வெற்றி பெறுறாரு. 2013 காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியை பிடிக்கிறாங்க. என்ன முக்கியமான அதில் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜகலேருந்து விலகி எடியூரப்பா கர்நாடக ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அந்த சமயத்தில் வந்து ஆரம்பிக்கிறாரு. சித்ராமையா எதிர்த்து வெற்றி பெற்ற வேட்பாளரும் கூட கர்நாடக ஜனதா கட்சியோட வேட்பாளர் தான். அவரை விட 30,000 வாக்குகள் அதிகம் பெற்று சித்ராமையா வந்து வெற்றி பெறுறாரு. அது மட்டுமல்ல, கர்நாடகாவோட முதல்வராக முதன்முறையாக 2013 வந்து சித்ராமையா வந்து தேர்வாகிறாரு. தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளை வந்து முழுமையாக சித்ராமையா வந்து பதவி வைக்கிறாரு.
கர்நாடக மாநிலத்தில் தேவராஜ் அரசுக்கு பிறகு 5 ஆண்டுகளை முழுமையாக கழித்த முதல்வர் அப்படின்ற பெருமையும் சித்தராமையாவுக்கு வந்து கிடைக்குது. 2018 தேர்தலில் சாமுண்டீஸ்வரி மற்றும் பதாமி தொகுதியில் வந்து சித்தராமையா போட்டிடுறாரு. ஆனால் அவர் பதாமி தொகுதியில் மட்டும்தான் வெற்றியை வந்து பெறுறாரு. அப்போது மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்து அமையுது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த குமாரசாமி வந்து முதல்வராகிறாரு. தொடர்ச்சியாக 15 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த ஆட்சி வந்து கவிழுது. அப்போது அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராகவும் சித்தராமையா தான் இருக்கார். தொடர்ச்சியாக வந்து அந்த அரசு கவிழ்ந்ததற்கு பிறகு பாஜக அரசு வருது. அப்போது எதிர்கட்சி தலைவராக சித்தராமையா வந்து செயல்படுறாரு. தொடர்ச்சியாக அந்த 15 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தோல்வியடையவே தன்னோட எதிர்கட்சி தலைவர் பதவியும் வந்து ராஜினாமா செய்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம கடைசியாக நம்ம பார்த்த 2023 தேர்தல் மீண்டும் மரணா தொகுதியில் தான் சித்தராமையா போட்டிடுறாரு. 46,000 வாக்குகள் அதிகம் பெற்று சித்தராமையா வந்து வெற்றி பெறுறாரு. தன்னோட அரசியல் பயணத்தில் தேர்தல் பயணத்தில் 2023 தேர்தலில் தான் 46,000 வாக்குகள் அதிகம் பெற்று கனடாவோட முதல்வராக 2வது முறையாக சித்தராமையா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தற்போது கனடா முதல்வராக 1 ஆண்டுக்கு மேலாக பதவி வைத்துட்டு வர்றாரு. இந்த ஆட்சிக்கு முன்பு வரை அவர் மீது ஒரு ஊழல் புகார்கள் கூட நேரடியாக வந்து சுமத்தப்பட்டதில்லை. இந்த ஆட்சியிலையுமே அவரோட மனைவிக்கு ஒதுக்கப்பட்ட மனைகளில் குற்றச்சாட்டுகள் வருது, அதில் அவருக்கும் தொடர்பு இருக்குது. அதே போல் இந்த வால்மீகி பழங்குடியினர் ஆணைய விவகாரத்திலையுமே கூட வந்து நாகேந்திரா அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணார். ஆனால் சித்தராமையா தான் பதவி விலகணும் அப்படின்ற குரல்களும் எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. தற்போது தான் வந்து கடுமையான ஒரு அரசியல் நெருக்கடியில் சித்தராமையா இருக்கார். என்னோட ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்குது உள்ளிட்ட கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. கர்நாடகாவோட நிதியமைச்சராக 14 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த வகையில் கர்நாடகாவோட நிதிநிலையை வந்து அதிகப்படுத்தியதில் சித்தராமையோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்திய அளவுலேயே நம்ம பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் தான் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைக்கிற மாநிலங்கள். அதில் கர்நாடகா நமக்கு முன்னணியில் இருக்காங்க. அந்த வகையில் நிதிநிலையை முன்னேற்றினதில் சித்தராமையோட பங்கு ரொம்பவே அதிகம். அது மட்டுமல்ல, ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்ததுனால தன்னோட திட்டங்கள் எளிய மக்களுக்கான திட்டங்களாக உருவாக்கி அடித்தட்டு மக்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தினதில் சித்தராமையாவுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதே போல் லிங்காயத், ஒக்கலிகா போன்ற சமூகங்கள் மட்டுமே கோலச்சி வர்ற கர்நாடக அரசியல் களத்தில் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின பட்டியலின மக்களை ஒருங்கிணைத்து அகிண்டா அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி அதனோட ஒரு முகமாகவும் சித்தராமையா வந்து பார்க்கப்படுறாரு. அனைத்து மக்களுக்குமான தலைவராகவும் சித்தராமையா வந்து கர்நாடகாவில் வந்து அடையாளப்படுறாரு. கடந்த கர்நாடக தேர்தலில் கூட சிவகுமாரா, டிகே சிவகுமாரா இல்லை சித்தராமையா யார் முதல்வராவது அப்படின்னு மிகப்பெரிய விவாதமே வந்தது. ஆனாலும் அப்போது ஒரு மூத்த தலைவர், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் அப்படின்ற வகையில், ஒரு மாஸ் லீடர் அப்படின்ற வகையில் சித்தராமையாவே முதல்வராக காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் கர்நாடகாவோட ஒரு எளிய ஒரு ஆடுமேய்க்கும் குடும்பத்தில் ஆடுமேய்க்கும் தொழிலாளியோட மகனாக பிறந்து சட்டம் படித்து விவசாயிகளுக்கான வழக்கறிஞராக இருந்து தொடர்ச்சியாக எம்எல்ஏ, அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், கர்நாடகாவோட 2 முறை கர்நாடகாவோட முதல்வர், 14 முறை கர்நாடகாவோட பட்ஜெட்டை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவர் அப்படின்னு தொடர்ச்சியாக கர்நாடகாவோட வளர்ச்சியில் ரொம்பவே முக்கிய பங்கு வைத்தவராக சித்தராமையா இருக்கார். தன்னோட அரசியல் பயணத்திலையுமே ஒரு சில தேர்தல்களில் அவர் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக கர்நாடக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராகவும் சித்தராமையா இருக்கார். அந்த வகையில் கர்நாடக மக்கள் இதயங்களில் அவர் ஒரு நாயகனாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா குறித்து பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு தலைவர் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.